1,00,000 உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கலாம். அதுவும் சில மாதங்கள்லேயே கொடுத்து நம்முடைய இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு மின்துறை அமைச்சர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள 1,00,000 பேருக்கு மின் இணைப்பு கொடுத்துட முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கு இருந்துச்சு, ஏன் எனக்கே இருந்துச்சு. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் ஒரு டார்கெட் வச்சு பணியாற்றக்கூடியவர். அந்த டார்கெட்டை எப்படி முடிச்சிருவாரு அதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சாட்சியாக அமைந்திருக்கு. 1,00,000 புதிய இலவச உழவர் மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அவரே இங்கே குறிப்பிட்டு சொன்னார். கடந்த 23/9/2021 சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அந்த அரங்கத்தில் நான் தொடங்கி வச்சேன். ஓராண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே 1,00,000 பேருக்கு மின் இணைப்பு தரப்பட்டிருக்கு. இந்த வேகத்துக்கு இந்த சாதனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மின்வாரியத்தினுடைய தலைவர் உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 1,00,000 இணைப்பு என்கிற காரணத்தினால 1,00,000 குடும்பம் அடைய போகிற பயன் மட்டும் இல்லை, அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அவங்களுடைய வேளாண் உற்பத்தியால் இந்த மாநிலம் அடைய இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன என்பதையும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே இந்த சாதனையையும் நாம் அளவிட முடியாத சாதனை தான் சொல்லணும். 1990 வரை உழவர்கள் வேளாண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்தி வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய புதியவங்களுக்கு இளைஞர்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இதை நான் நினைவுபடுத்த விரும்புவது, அப்பொழுது 12,09,543 வேளாண் மின் இணைப்புகள் இருந்துச்சு. ஒவ்வொரு உழவரிடமிருந்து 10 குதிரைத்திறன் வர இருக்கக்கூடிய மின் மோட்டார்களுக்கு குதிரைத்திறன் 1 க்கு ₹50 வீதமும், 10 குதிரைத்திறனுக்கு மேலே உள்ள மின் மோட்டார்களுக்கு 1 குதிரைத்திறனுக்கு ₹75 வீதமும் ஆண்டுதோறும் கணக்கிட்டு வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 19/11/1992 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனைத்து உழவர்களுக்கும் இலவச மின்சாரம் என்ற ஒரு உன்னதமான அறிவிப்பை அறிவித்தார். இலவச மின்சாரம்னு சொன்னால் போதுமா? அதற்குரிய இணைப்பை கொடுக்க வேண்டாமா? அதிக அளவில் இணைப்புகளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொடுக்க சொன்னார். 2001 முதல் 2006 வரைக்கும் நடந்த ஆட்சியில் 1,62,479 வேளாண் மின் இணைப்புகளும், 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற கழக ஆட்சியில் 2,09,910 வேளாண் மின் இணைப்புகளும் வழங்கப்பட்டன. அதிலும் குறிப்பாக 2010-2011 காலகட்டத்தில் கழக ஆட்சியில் இருந்தப்போ அதிகபட்சமாக ஒரே ஆண்டில் 77,158 வேளாண் மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டன. அதன்பின் நடந்த 10 ஆண்டு கால ஆட்சி, அதாவது 2011 முதல் 2021 வரை உழவர்களுக்கு வழங்கப்பட்ட வேளாண் மின் இணைப்புகள் 2,21,579 மட்டுமே. அதாவது ஆண்டுக்கு சராசரியாக 22,100 மின் இணைப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு. மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவங்களுக்கும் இணைப்புகள் வழங்கலை. 31/3/2021 நிலவரப்படி பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் 452,777 வேளாண் விண்ணப்பங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு. இந்த குறையை தீர்க்கணும், உழவர்களுடைய நலனை எப்போவுமே முதன்மையாக கருதக்கூடிய நாம் 2021-2022 ஆண்டில் 1,00,000 வேளாண் மின் இணைப்புகள் வழங்குவதற்கு
துரித நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டு செப்டம்பர்ல அறிவிச்சோம். அந்த திட்டத்தை நான் தான் தொடங்கி வச்சேன். அன்றைய நாளே பயனாளிகளுக்கு 10 பேருக்கு வேளாண் மீனிணைப்புக்கான ஆணையை நான் வழங்கினேன். அன்று அடையாளமாக 10 பேருக்கு வழங்கப்பட்டுச்சு. இன்று கணக்கெடுத்து பார்த்தா 100,000 பேர் வாங்கியிருக்காங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. நம்முடைய அறிவிப்பு இன்றைக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. இதுதான் மகத்தான சாதனை. ஒரு திட்டத்தை தொடங்கிறது சாதனை இல்லை, அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் உண்மையான சாதனையாக அமைந்திட முடியும்.